கொள்கை முரண்பாடு உள்ளவர்களுடன் அமைதி காக்க முடியுமா? ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் கொள்கை முரண்பாடு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கொள்கை முரண்பாடு வரக்கூடிய நேரத்தில் அமைதி காக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போது கொள்கை முரண்பாடு என்று சொல்லும் பொழுதே அதிலே அதுக்கு பதில் வந்துடுச்சு. கொள்கைகள் என்பது அவரவர் லட்சியம் வைத்து அவரவருடைய பாதையில் போகிறோம். அது தனிப்பட்டதாகத்தான் இருக்கும். எந்த ஒருவருடைய கொள்கையும் இன்னொருவரோட சேரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ முரண்பாடு ஏற்படுது அப்படின்னா இதை நீங்கள் கடைபிடிச்சிங்கனாலே உங்களால் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், ஒவ்வொருவரும் தனிப்பட்டவர்கள். அவரவருக்கான இலக்கு என்பது தனிப்பட்டதாகத்தான் இருக்கும். அப்போது அந்த இலக்கை நோக்கி செல்லும் பொழுது நம்முடைய பிரயாணம் எப்படி லட்சியம்னு சொல்கிறோம். அப்போ அந்த லட்சியத்தை நோக்கி நம்ம போகிறோன்னா அதுக்கான பிரயாணம் மேற்கொள்கிறோம். இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோன்னா ஃப்ளைட்டில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், அல்லது காரில் போகலாம், அல்லது இப்போது நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஷிப்பில் கூட போகலாம். இது மாதிரி வெவ்வேறு பிரயாணம்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கான மார்க்கம் நம்ம சென்றடையக்கூடியது வந்து பலவிதமானது இருக்குது. அந்த மாதிரி தான் கொள்கைகளும் கூட. ஸோ அப்போ அதில் முரண்பாடுன்றது இருக்கத்தான் செய்யும். நாம் வச்சுருக்க கொள்கை மாதிரி எல்லோரும் வச்சுருக்கணும் அப்படின்றது கட்டாயமே கிடையாது. இப்போது உதாரணத்துக்கு ஒரு இளைஞன் கொஞ்ச நேரம் வெளியில் சுற்றி பார்க்க போகணுன்னு நினைக்கிறார், சைக்கிளில் பிரயாணம் பண்ண நினைக்கிறார். அப்போது அவர் என்ன செய்கிறார், சைக்கிள் எடுத்துகிட்டு அந்த மலைப்பகுதியில் ஓட்ட ஆரம்பிக்கிறார். ஒரு பக்கம் மலைப்பகுதி இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு பசுமையான புல்வெளி மரங்கள், அப்படியே இயற்கையை வச்சுட்டே போனார். கொஞ்சம் தூரத்தில் ஒரு முதியவர் சைக்கிள் ஓட்டிகிட்டு போனார். அவரை பார்த்தோன்னு இருக்க என்ன தோணுச்சு, அவர் நம்மளை விட வேகமாக ஓட்டுறாரே, நம்மளும் அவரை விட வேகமாக ஓட்டுவோன்னு வேகமாக ஓட்டினார். வேகமாக ஓட்டினா கொஞ்சம் நேரத்தில் அவரை கடந்து மேலே போயிட்டார். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டார். முன்னாடி போகிறோன்னு அந்த பெரியவரை பார்த்து அந்த இளைஞர் சிரித்தார். பெரியவரும் சந்தோஷமாக புன்னகைச்சார். புன்னகைச்சிட்டு அவர் எப்பவும் போல் சைக்கிள் ஓட்டிகிட்டே போனார். இவர் அவரை பார்த்து யோசித்தார், நம்ம இவ்வளோ வேகமாக வந்து இந்த பெரியவரை நம்ம முந்திட்டோம், ஆனால் ஏன் ஒரு மனநிறைவே நமக்குள்ளே இல்லை? அவர் எப்போ போல ஓட்டிகிட்டு போகிறாரு, அவர் சந்தோஷமாக போயிட்டுருக்கிறாரு, ஆனால் எனக்கே அந்த சந்தோஷம் இல்லை அப்படின்னு யோசிச்சார். அப்போ தான் இவருக்கு தோணுச்சு, இவர் எவ்வளவு தூரம் ஓட்டணும்னு நினச்சாரோ அதை கடந்து இவர் வேறு இடத்து வேற ஒரு இடத்துல வந்து நின்றுட்டுருந்தார். அது மட்டும் இல்லை, எதுக்காக சைக்கிள் பிரயாணம் பண்ண நினச்சார், கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கணும், கொஞ்சம் நேரம் இந்த புல்வெளிகளை பார்த்துட்டு வருவோம், கொஞ்சம் நேரம் மனசை ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரணும்னு நினச்சார். ஆனால் என்ன நடந்தது, இந்த மாதிரி தான் கொள்கைகளும். அவரவர் ஒரு ஒரு காரியத்துக்காக போகிறாங்க, அவரவருக்கான இலக்கு வெவ்வேறாக இருக்குது. பயணம் செய்யக்கூடிய இடம் ஒன்றா இருக்கலாம், ஆனால் இலக்கு வெவ்வேறு தான் இருக்கும். அப்போது முரண்பாடுன்றது இருக்கத்தான் செய்யும். நாம் நம்முடைய பாதையில் எதெல்லாம் வருதோ அந்த காட்சிகளை அந்த விஷயங்களை சந்தோஷமாக பார்த்து அனுபவம் செஞ்சுட்டு போனோம்னாலே போதுமானதாக இருக்கும். இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த ஐந்து மட்டும்தான். ஒன்று, கொள்கைகள் வித்தியாசமாகத்தான் இருக்கும், தனிப்பட்டதாகத்தான் இருக்கும். இரண்டாவது, அதை அடையக்கூடிய வழி, அவங்க எப்படி அந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க, அதுலேயும் வித்தியாசம் இருக்கும். இப்போது ஒரே மருந்து தான் சில வியாதிகளுக்கு கொடுக்குறாங்க, சிலருக்கு அது சரியாயிடுது, சிலருக்கு சரியாயில்லை, ஏன்னா அவங்களோட வாழ்க்கை முறை இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு உறவு இருக்கிறாங்க நம்முடைய அண்ணன் தம்பியோ அல்லது குழந்தைகளோ அல்லது உங்கள் கூட இருக்கக்கூடிய சம்பந்தங்கள் யாருனாலும் சரி, இல்லை அம்மா அப்பா யாருனாலும் சரி, அல்லது உங்க கூட ஒர்க் பண்ணுறாங்க யாருனாலும் சரி, அவங்களுடைய கொள்கைகளை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம் அவங்கள உறவாக மட்டும் பார்க்குறோம், இவங்க என்னோட தம்பி அல்லது இவங்க என்னோட தங்கை, நான் சொல்கிறத அவங்க கேட்கணும். இப்போ தாய் தந்தையாக இருக்கீங்கன்னா குழந்தைகளை வந்து நீங்கள் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்போ அந்த உறவை மட்டும்தான் நம்ம பார்க்குறோமே தவிர அந்த உறவுகளுக்குள்ள உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க உங்களோட குழந்தைய கூட இருப்பாங்க, ஆனால் உங்களுடைய எந்த ஒரு கருத்தும் அவங்களுக்குள்ள நீங்கள் திணிக்கவே முடியாது, ஏன்னா அவங்க தனிப்பட்டவங்க. ஸோ அப்போ அந்த உறவை மற்ற எடுத்துக்காம அவங்களோட உணர்வுகளையும் புரிஞ்சுக்கும்போது அந்த முரண்பாடுன்றது அந்த இடத்துல ஏற்படாது. அப்போ உறவுகளை மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த உறவுகளின் உணர்வுகளோடு அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒரு ஒரு சிறப்புத்தன்மை இருக்கிற மாதிரி மனுஷங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு சிறப்புத்தன்மை இருக்குது இல்லைங்களா. அதோடு நம்ம அவங்கள ஏற்றுக்கும் பொழுது ரொம்ப சிறப்பானதாக அமையும் வாழ்க்கை. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தனிப்பட்ட ஒரு குணம்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு கொள்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, இலக்குன்னு சொல்கிறோம் இல்லையா,
அந்த கொள்கைகளோடு அவங்கள நம்ம ஏற்றுக்கும் பொழுது அவங்க இன்னும் சிறப்பாக வருவாங்க. நீங்கள் எதிர்பார்க்கறத விட அவங்க ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. இதுதான் நான்காவது விஷயம். அப்போது நீங்கள் அந்த கொள்கையோடு அவங்கள பாருங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 9 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி தொடங்கணும் அப்படின்னா ஒருத்தர் 8:50 அங்கே இருப்பார், அதுதான் சரின்னு அவர் சொல்லுவார். ஒருத்தர் 9 மணிக்கு கரெக்டாக இருப்பார், ஒருத்தர் 9:10 அங்கே வருவார். 3 பேருமே என்ன சொல்லுவாங்கன்னா இது சரி அப்படின்னு. ஆனால் 3 பேரோட இடத்துல பார்க்கும்போது அது அவரவருடைய கொள்கையாக இருக்குது, அவ்வளோதான். இதில் எது சரி? 10 நிமிஷம் முன்னாடி போகிறதா, இல்லை கரெக்டான டைம் போகிறதா, இல்லை அடுத்து போகிறதா? ஆனால் அவங்க சொல்லுவாங்க எனக்கு இதுதான் சரி. அந்த மாதிரி தான் கொள்கைகளும் கூட சின்ன சின்ன வித்தியாசங்கள் அப்படின்றது இருக்கும். ஆனால் அவங்களுடைய போக்கில் அதை விடும் பொழுது அவங்க சிறப்பான நிலைக்கு வருவாங்க. எல்லாத்துக்கும் மேலே 5வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையை நம்ம மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். நம்மளோட சந்தோஷத்தையும் நம்மளோட அமைதியும் நம்ம தொலைக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த முரண்பாடுகளை நாம் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு அவங்களோடு இணைந்து செயலாற்ற வேண்டும். நாம் தான் அவங்களோட இணைஞ்சிக்கணும், நாம் தான் அவர்களை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் 5வது விஷயம். அப்போது நாம் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கும் பொழுது நாமளும் அவங்களோட சந்தோஷமாக இருக்கும். அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அந்த கொள்கைகள் அவங்களோடது, அவங்க சிறு வயதுலேருந்து கடைப்பிடிக்கிறாங்க. அப்படி இருக்கட்டும். சிலருக்கு பிரார்த்தனை பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கும், சிலருக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சிலருக்கு அனிமல்ஸ் வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சிலர் இயற்கையோடு அதிக நேரம் செலவு பண்ணுவாங்க, சிலர் எப்பொழுதுமே தன்னோட வேலை, தன்னோட இலக்கு, தன்னோட குறிக்கோள் அப்படின்னு ஓடிட்டே இருப்பாங்க. சரி, எல்லா விதமான மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க இல்லையா, எல்லா விதமான. அதனால சொல்கிறோம், இந்த உலகம்ன்றது ஒரு பெரிய நாடகமேடை. அப்போ அவரவர் அவருடைய இலக்கை நோக்கி போகும் பொழுது முரண்பாடுகள் இருக்கும். ஆக எல்லா விதமான வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அந்த வேறுபாடுகளோடு அவர்களை நாம் ஏற்றுக்கொண்டு, நம்மளிருந்து அவங்க வித்தியாசமானவங்க அவ்வளோதானே தவிர அவங்க தவறானவங்க கிடையாது. யாரும் தவறானவங்கன்னு நம்ம சொல்லவும் கூடாது, அது சரியானது இல்லை. சரிங்களா? அப்போது எல்லாரையுமே அவரவர் ரீதியில் அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த முரண்பாடு அப்படின்ற விஷயத்துக்கு அவசியமே இல்லை. நாம் எந்த சூழ்நிலையிலும் எல்லாரோட கருத்தையும் நம்ம ஏற்றுக்குவோம், நம்மளுடைய கருத்தையும் நம்ம பகிர்ந்து கொள்வோம், நாமளும் அமைதியாக இருக்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இதுதான் இந்த பிரம்மகுமாரிகள் அமைப்பில் ரொம்ப எளிமையான ஒரு யோக முறைன்னு சொல்கிறோம், அதாவது ராஜயோகம்னு சொல்கிறோம். இதை நம்ம பயிற்சி செய்யும்போது தெரியும், ஒவ்வொருவருமே ஒரு தனிப்பட்ட ஆன்மாவாக இருக்கிறோம். அவரவருக்கான காரியங்களை அவரவர் சந்தோஷமாக மனநிறைவோடு செய்தோம்னாலே போதும், நம்முடைய வாழ்க்கையை நம்ம மகிழ்ச்சியாக அமைச்சுக்க முடியும். நன்றி.